வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் சம்மந்தமான பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ரெமிடி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை எப்படி ரெடி பண்ணணும், எத்தனை நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காண்டி ஃபஸ்ட்டு நம்ம சோம்பு தான் எடுத்திருக்கோம். கண்ணில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள், பார்வை குறைபாடாக இருக்கட்டும், நமக்கு கண் திடீர்னு செவந்து போய் இருக்கும் அந்த பிரச்சனை, அதாவது குளிச்சுட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு கண்ணில் வலி ஏற்படும், இந்த மணிக்கு கண் சம்மந்தமான பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ட்ரிங்க்கு தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு வந்து நம்ம எடுத்திருக்கோம். சோம்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின்கள், தாதுக்கள் அதிகமாகவே இருக்குது. கண் குறைபாடை வந்து சரிபடுத்தி கொடுக்கறதுக்கும் இந்த சோம்பு வந்து ரொம்பவே ஹைலைட் ஆனது அப்படின்னே சொல்லலாம். அதுக்காண்டி தான் சோம்பு எடுத்திருக்கோம். அடுத்து இது கூட கருஞ்சீரகம் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு பொருள். கண் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு, முக்கியமாக பார்வை குறைபாடு இருக்குது அப்படின்னா, நம்ம கருஞ்சீரகம் டெய்லி தண்ணியில் கொதிக்க விட்டோ இல்லை கருஞ்சீரகத்தை ஊற வச்சோ நம்ம எடுத்தோம் அப்படின்னாலே கண் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து ஏற்படவே ஏற்படாது. முக்கியமாக அந்த பார்வை குறைபாடு இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு பொருள் அப்படின்னே இதை சொல்லலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பொருள், இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் லெமன் தான். லெமன் வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஆசிட் அமிலம் நிறைந்த ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பார்வை குறைபாடை சரி பண்ணி நமக்கு அந்த கண்ணில் எரிச்சல் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வாக அமையும். இப்போ ஒரு கிளாஸில் தண்ணி ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனோட சாரை புழிஞ்சு விட்டு வச்சு அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த கருஞ்சீரகமும் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு. இப்போ ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி வந்து ரெடி ஆயிருக்கு. இதை என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம சாப்பிட்டதுக்கு ஒரு மணி நேரம் கழித்து இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது காலையாக இருக்கட்டும், மத்தியானமாக இருக்கட்டும், இல்லை நைட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு தடவை நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஒரு வாரம் முதல் தொடர்ந்து எடுங்க. அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒன் டைம் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக இந்த மூணு பொருளுமே ரொம்பவே ஹைலைட் ஆனது. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதில் ஒரு நிரந்தர தீர்வாக வந்து இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.